Hello friends, welcome back to the channel Easy Gardening Tamil. Now unga friend of me. நாம இந்த வீடியோல கொய்யா செடியை எப்படி கட்டிங்ஸ் மூலமா வளக்குறது என்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். கொய்யா மரத்தை விதைகள்ல இருந்து வளக்கக்குள்ள அது வளர்ந்து உங்களுக்கு காய் தாரத்துக்கு கிட்டத்தட்ட 3 ல இருந்து 5 வருடங்கள் ஆகும். ஆனா இந்த மெத்தட யூஸ் பண்ணி கட்டிங்ஸ் மூலமா கொய்யா மரத்தை வளக்கக்குள்ள உங்களுக்கு வெறும் 4 மாதத்துல அந்த கொய்யா மரம் காய்க்க தொடங்கும். வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா இந்த வீடியோ குள்ள காணப்படுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல காணப்படுற நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க முதல்ல ஆல்ரெடி காய்ச்சிட்டு இருக்கிற ஒரு கொய்யா மரத்துல இருந்து ஒரு கட்டிங்ஸ் செலக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுல கீழ காணப்படுற இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விடுங்க இலைகள் மட்டும் இல்ல கிளைகள் இருந்தாலும் அதையும் கட் பண்ணி விடுங்க இதே மாதிரி அது மட்டும் இல்லாம நடவு செய்யறதுக்கு கட்டிங்ஸ் செலக்ட் பண்ணக்குள்ள ஒரு பென்சில் திக்னஸ் அல்லது அதை விட குறைஞ்ச மாதிரி ஒரு கட்டிங்கா செலக்ட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே இலைகள் காணப்பட்ட பகுதியை நாம கணுப்பகுதின்னு சொல்லுவோம் இதோ இதே மாதிரி நம்ம நடவு செய்யக்குள்ள இந்த கணுப்பகுதியில இருந்து தான் வேர்கள் உருவாக தொடங்கும் அதால அந்த கணுப்பகுதிக்கு கீழ 45 ஆங்கிள்ல கட் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு இதல வேர் வர வைக்கிறதுக்காக நீங்க கற்றாழையோட ஜெல் யூஸ் பண்ணலாம் இல்லேண்டா ரூட்டிங் ஹார்மோன் யூஸ் பண்ணலாம் ரூட்டிங் ஹார்மோன் வந்து கடைகள்ல அவேலபிள் இருக்கு அது இல்லாட்டி நீங்க கற்றாழையோட ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் கற்றாழையோட ஜெல் தான் யூஸ் பண்ணப் போறேன் நம்ம நடவு செய்ய போற கட்டிங்ஸ் அந்த கற்றாழையோட சதை பகுதிக்கு உள்ளுக்கு குத்திட்டு அப்படியே ஒரு சுத்து சுத்துனீங்கண்டா அந்த ஜெல் வந்து அந்த கட்டிங்ஸ்ல அப்படியே அப்ளை ஆகும் அதுக்கு பிறகு இதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க கொய்யா மரத்தை கட்டிங்ஸ் மூலமா வளக்கக்குள்ள நம்ம தக்காளி பழத்தை தான் ஒரு ரூட்டிங் மீடியாவா யூஸ் பண்ணுவோம் கொய்யா மரம் வந்து இயற்கையா கட்டிங்ஸ் மூலமா வளர்றதுக்கு இசைவாக்கப்பட்டது இல்ல அதனால அத கட்டிங்ஸ் மூலமா வளக்கக்குள்ள வேர் வர வேண்டிய இடங்கள்ல ஃபங்கஸ் அட்டாக் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாம டைபெக் இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாமே வர தொடங்கும் அது எல்லாத்தையும் சமாளிச்சி அந்த இடங்கள்ல அதிகமான வேர்களை உருவாக்கி ஒரு ஹெல்தியான செடியை உருவாக்குறதுக்கு இந்த தக்காளி பழம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இந்த தக்காளி பழத்துல நாம ஏற்கனவே கற்றாழையோட ஜெல் தடவி வெச்சிருக்கிற நம்மளோட கட்டிங்ஸ் குத்திக்கலாம் தக்காளி பழத்துல காம்பு காணப்படுற அந்த பகுதியில் நம்மளோட கட்டிங்ஸ் குத்திக்கோங்க அதுக்கு அப்புறமா கொஞ்சமா சாம்பல் எடுத்து அந்த கட்டிங்ஸுக்கும் தக்காளி பழத்துக்கும் இடையில காணப்படுற சின்ன சின்ன இடைவெளிகள்ல நிரப்பிக்கலாம் தக்காளி பழத்துக்கு மேல சாம்பலை வச்சிட்டு இதே மாதிரி லேசா கையால அமத்தி விடுங்க அடுத்ததா ஒரு கிளாஸ் எடுத்து அதல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க இப்போ தண்ணிக்குள்ள நம்மளோட கட்டிங்ஸ் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த கட்டிங்ஸ் தண்ணிக்குள்ளே இருக்கணும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிட்டு இனிமே இந்த கட்டிங்ஸ் நடவு செஞ்சுக்கலாம் இதுக்கான மண் கலவை பார்த்தோம்னா 60% வழக்கமான garden soil கூடவே 40% வழக்கமான மண் கலவை அதாவது 50% compost 50% garden soil ரெண்டு mix பண்ண soil இதோட ஒரு கைப்பிடி சாம்பல் எடுத்துக்கோங்க சாம்பல் எடுக்கக்குள்ள இலை குலைகள் பத்த வச்ச சாம்பல் ஏதாவது எடுத்துக்கோங்க இப்போ இது மூணையும் நல்ல ஈவனா mix பண்ணிக்கலாம் அடுத்ததா இதே மாதிரி ஒரு சின்ன க்ரோ பேக் எடுத்துக்கோங்க இப்போ இந்த க்ரோ பேக்ல ஒரு கால்வாசி பகுதிக்கு மண் கலவை நிரப்பிக்கலாம் அதுக்கு பிறகு நம்மளோட கொய்யா கட்டிங்ஸ் அந்த மண் கலவைக்குள்ள வெச்சிட்டு மண்ணை ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க நம்மளோட மண் கலவையை க்ரோ பேக்ல ஃபுல்லா ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இதே மாதிரி கையால சுத்தி அப்படியே அழுத்தி விடுங்க அடுத்ததா இதுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இந்த சின்ன க்ரோ பேக்ல காணப்படுற துளைகள் வழியா நீர் வெளியே வர வரைக்கும் ஃபுல்லா தண்ணி விட்டுக்கோங்க எப்பயுமே எந்த செடி நடவு செஞ்சாலும் முதல்ல தண்ணி விடக்குள்ள முழுமையா தண்ணி விடுங்க அதல காணப்படுற ஹோல்ஸ் வழியா தண்ணி வெளியே வரணும் இந்த கொய்யா கட்டிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ல இருந்து 40 நாட்களுக்குள்ள நல்லா வேர் விட்டுரும் அடுத்ததா இதோட ரிசல்ட்ட பாப்போம்
இது வந்து நான் 30 நாட்களுக்கு முதல் ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு கொய்யா கட்டிங்ஸ் இப்போ இத புடுங்கி பாப்போம் எப்படி வேர் விட்டுருக்குது ஒரு செடியை புடுங்கக்குள்ள நல்லா தண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சி அதுக்கு அப்புறமா புடுங்குங்க அப்ப வேர்கள் வந்து பீயாம முழுமையா வரும் இப்போ இந்த கட்டிங்ஸ் பார்க்கலாம் பாருங்க வெறும் 30 நாள்ல சூப்பரா வேர் விட்டுருக்கு நம்ம கட் பண்ண இடம் கூட இருக்கு பாருங்க ஒரு சிலர் இதை வேற ஒரு கொய்யா செடி நினைக்கலாம் ஆனா இது கட்டிங்ஸ் மூலமா வளர்த்தது அதுக்கான ஆதாரம் இதான் கட்டிங்ஸ் கட் பண்ண இடம் இருக்கு பாருங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணி நாம ஒரு கொய்யா செடியை உருவாக்குறது மூலமா வெறும் 4 மாதத்துல காய்க்க கூடிய கொய்யா செடி நமக்கு கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா 100% சக்சஸ் ஆகும் சோ फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட फ्रेंड्सஓட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க थैंक यू